வெல்கம் டு சரிதை டோக்கி யூடியூப் சேனல். இந்த சேனலை நீங்கள் யாரும் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னாங்க, யூகேயில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு 130 மில்லியன் யூரோஸ் வந்து சாண்டண்டர்ஸ் யூகே பேஸ்ட் பேங்க் மூலியமாக பப்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கர பெரிய விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 75,000 பேருக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2,000 கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆரவா அதை ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. இது நடந்து கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இல்லை நேற்று வரைக்கும் வச்சிங்களேன் பார்த்திங்கன்னா ஒரு தடவை 6-7 நாள் ஆயிடுச்சு. திடீர்னு நேற்று பேங்க் வந்து டெக்னிக்கல் இஷ்யூவால் எங்கள் பேங்க் மூலியமாக கிட்டத்தட்ட 130 மில்லியன் யூரோஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, டெக்னிக்கல் இஷ்யூவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யாருக்கோ போய் சேர வேண்டியது சம்பளமாகவும் இல்லை நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 75,000 பப்ளிக்கு போய் சேர்ந்துருச்சு. அதனால் இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ. நாங்கள் வந்து பப்ளிக்கு யாராக்கெல்லாம் போச்சு அவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு காசு வந்தோன்னு நம்ம சாதாரணமாக 1 ரூபா வந்தாலும் நம்ம செலவு பண்ணிவிடுவோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு காசு வந்திருக்கு, பப்ளிக் எல்லாமே எத்தனை பேர் செலவு பண்ணிட்டாங்க, எத்தனை பேர் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவங்கிட்ட இவங்க ரெக்கவர் பண்ண முடியுமான்றது ஒரு ரொம்ப ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இது பேங்க் இஷ்யூ, பேங்கோட டெக்னிக்கல் இஷ்யூ. இது வந்து செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட வாங்குறது ரொம்ப பெரிய மேட்டர் ஆகிடும். ஏன்னா வந்து அவங்க சிறுக்கப்பட்ட ஆளாக இருந்தால் திருப்பி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அவங்ககிட்ட காசே இல்லாத ஆளுங்க, அவங்களால திருப்பி செலவு பண்ண காசை எப்படி கொடுக்க முடியுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு நடந்தால் நல்லா இருந்திருக்கும், நடக்கலை. இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஎம் கிசான் அந்த சம்மன் நிதி இருக்கு இல்லைங்களா, அந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, அந்த நிதி சார்பாக வந்து கிட்டத்தட்ட விவசாயிகளுக்காக கொடுக்குற நிதிங்க வருஷத்துக்கு 6,000 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட 9 தடவை கொடுத்துருக்காரு, திருப்பி 10வது தடவை நேற்று ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு கிளிக்கில் வந்து அந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 20,000 கோடி வந்து நேற்று வந்து பிரதமர் மோடி அவர்கள் டைரெக்டாக வந்து ஃபார்மரோடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் பண்ணியிருக்காரு. எப்படி கிரெடிட் பண்ணுறாங்கன்னா 2,000, 2,000, 2,000 சொல்லிட்டு 3 தவணையாக கிரெடிட் பண்ணுறாங்க. இது வருஷத்துக்கு 6,000னா அப்போ 6,000 வந்து 2,000, 2,000, 3 தடவை கிரெடிட் ஆகுது. இந்த விஷயத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் 10வது தடவையாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. 20,000 கோடி 10,000 கோடி விவசாயிகளுக்கு வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு போய் சேரணும், அது நல்ல விஷயமா, அது அவங்க யூஸ் பண்ணணுன்றது ஒரு சைடில் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்குது விஷயம் பார்த்தீங்கன்னா 130 யூரோஸ் வந்து, அதாவது 130 மில்லியன் யூரோஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க. அது வந்து இந்தியன் மணி படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,101 கோடியே 77 லட்சத்தி அது அவர் பெரிய ஒரு லைனாக போகுது. அந்த அமௌண்ட் வந்து பப்ளிக்காக போட்டிருக்குங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது போடுவாங்களா, ஒரு படத்தில் கூட காட்டுவாங்க இந்த மாதிரி பப்ளிக்கே டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. இந்த அவாலா மணி, இந்த மாதிரி சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மணிலாம் வந்து பப்ளிக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்ம நாட்டிலையும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் 15 லட்சம் ரூபா எல்லோரும் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் அது மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களுக்கு மதுராஜ், நன்றி.